ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இடைவிடாத ஒரு படப்பிடிப்புக்கு நடுவில் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், எங்கேயாவது போய் நல்லா ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேங்க. சரி, நாம் என்ன வாங்க போகிறோம்? அதிகபட்சம் நம்மளுடைய அந்த ஒரு ஃபேவரட் ஃப்ராக்கும் குர்த்திஸ் தான் வாங்குவோம். அப்போ என்னோட வழக்கம் போல் என்னுடைய நண்பிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரங்கநாதன் தெருவில் போய் பாரு, இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் இண்டியாவில் ஒரு ஷாப் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் போய் எப்படிப்பா ஷாப்பிங் பண்ண முடியும், அங்கே வந்து போட்டு பார்க்க முடியாது, அதுவும் ஒரு கடையில் இருக்குது இன்னொரு கடையில் இருக்காது, எப்படி போகிறது அப்படின்னு கேட்கும்போது, ஏ அப்படிலாம் இல்லையா, நிஜமாவே டெக்ஸ்டைல் இண்டியாவில் வந்து எல்லா வெரைட்டிஸும் இருக்குது, ஈவன் சாரீஸ் இருக்குது, இன்னோவாஸ் இருக்குது, நைட்டிஸ் இருக்குது, குர்த்திஸ் இருக்கு, அப்புறம் வந்து நல்ல லெஹங்கா இருக்கு, இது மாதிரி எல்லாமே இருக்கு, ஈவன் நல்ல கிராண்ட் ஃபேன்சி ஃப்ராக்ஸ் எல்லாம் கூட இருக்கு, போய் பாரு அப்படின்னாங்க. என்னடா இது பில்டப்லாம் ரொம்ப ஓவராக இருக்கே, சரி ஒரு தடவை போய் பார்த்துடலாம். முக்கியமாக இங்கே ட்ரையல் ரூம் இருக்குன்னு சொன்னாங்க, அது ஒன்று தான் காரணம் நான் வர்றதுக்கு. ஸோ நான் வந்து இப்போ இங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். வாங்களேன், என் கூட சேர்ந்து நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரெடியா? இருக்கு, இன்னும் ஒரு பெரிய பர்ச்சேஸ் இருக்கு. ஆஹா, ஜிகி ஜிகின் எடுத்து வச்சிருக்கீங்க. ஹலோ, உங்க பேர் என்ன? சுந்தர். ஹாய் சுந்தர், வணக்கம். அப்பா, பிரைட்டா இருக்கே பார்த்த உடனே. ஓ, இதுக்கு பேண்ட் கிடையாது, பேண்ட் இல்லை, ஆ ஷால் மட்டும் இருங்க நான் வச்சு. அப்பா, எவ்வளோ பெருசு இல்லை, நல்லா இருக்குங்க. ஆனால் நல்ல கலரும் கூட, ரெட் அண்ட் ஒயிட், நல்ல பிரைட்டான ஒரு கலர், நல்லா இருக்குல்ல, நைஸ். ஒன்னே பார்த்து முழுகிட்டே. என்னங்க இது, நான் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க, நான் போட்டிருக்கேன்ல அதே மாதிரி ஒரு பேட்டர்ன், பட் இது வந்து அம்பர்லா கட்டிங்ல இருக்கு, என்னோடது ஸ்ட்ரைட் கொடுத்தா. நைஸ், நைஸ் கலர். ஆ, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஹாரி வர்க் மாதிரி, லாங் டாப். இது சரியான கலருங்க. இது இந்த கலர் எல்லாம் வந்து ஃபேர் கம்ப்ளெக்ஷன் இருக்கவங்க அண்ட் டஸ்கி கம்ப்ளெக்ஷன் யார் இருந்தாலும் போட்டுக்கலாங்க, ஏன்னா இது அப்படியே மர்ஜ் ஆகும் நம்ம ஸ்கின்னோட. ஆனால் என் ஹைட்டுக்கு தான் பார்த்தாது. இது பாருங்க, மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அண்டு ஒரு சின்ன டிசைன் தான் இருக்குது மேலே, ஆனால் அதுவே வந்து ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 299 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2000 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க, 2000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஆனால் அந்த 2000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் மாதிரி இருக்குது, அதுதான் முக்கியம். அண்டு சைஸஸும் வந்து இங்கே எஸ்லேருந்து 5XL வரைக்கும் இருக்குங்க. இது நம்மால், இது வந்து என்னோட கிச்சன் வளாகில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பேட்டர்ன். இதை தான் நீங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருப்பீங்க, இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் எங்கே வாங்குறீங்கன்னு. அஃப்கோர்ஸ் நான் வந்து இதை மிஷோவில் வாங்குவேன், நிறையா ஒரு ஒரு இடத்துல வாங்குவேன். பட் உங்களுக்கு இப்போது இது மாதிரி வேணும்னா நம்ம டெக்ஸ்டைல் இந்தியாவில் இருக்குது, ப்ளீஸ் வந்து பாருங்கள். இதுதான் என்னோட அபிமான உடை. நைஸ், பேபி பிங்க். பெண்கள் அப்படினாலே டிஃபால்ட்டாக இந்த பிங்க் மேலே தான் ஒரு காதல் இருக்கும், அதுவும் இந்த பிங்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல. நல்லா இந்த டிசைன். இது எவ்வளோ வருது? 999ங்க. இது நான் இந்த மாதிரி ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும், அதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஒரு நல்ல ஆரஞ்சு அண்டு பிளாக், ப்ளூ, இப்படி நல்ல மல்டி கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸில் கூட அப்படியே தனியாக தெரியும், ஒரு கிராண்ட் லுக் இருக்கும். ஆ, இதை தான் நான் எடுக்க சொல்லணும்னு நினச்சேன். ஆ, நைஸ். இது வந்து கோட் மாடல்,
இது இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக தான் போயிட்டுருக்கு இந்த ஃபேஷன். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. கலர் பாருங்கள், நான் இந்த மாதிரி க்ரீன் காம்பினேஷன் இதே மாதிரி மல்டி கலரில் ஒன்று வச்சுருக்கேன், செம்மையாக இருக்குல்ல. இது எவ்வளோ வருது? 1290. நல்லா இருக்குங்க. ஐ பிளாக் 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 இந்த கண்டு கொண்டேன் வந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அம்பர்லாக்கு வந்து முடிவே இல்லைங்க. அப்படியே போட்டுட்டு இப்படியே சுற்றிட்டே இருக்கலாம், நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல? இட்ஸ் அ லவ்லி கலர், லவ்லி கலர். இது இது போட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஒரு கிளாஸ் லுக் இருக்குங்க இந்த மாதிரி கலர்லாம் யூஸ் பண்ணும்போது. ஆனால் இது வரைக்கும் நான் வந்து என்னோடய சைஸுக்கு சம்மந்தமே இல்லாத சைஸ் தான் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா அந்த சைஸில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கலன்னு தான் நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஏன்னா அந்த 3XL மேலே போகும்போது அது ஒரு ஃப்ரீ சைஸ் ஆகிடும். இங்கே அப்படி இல்லாமல் 5XL வரைக்கும் இந்த ஷேப்போடு இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம டெக்ஸ்டைல் இந்தியா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதுவும் ப்ளஸ் சைஸில். இது 1290. இந்த மாடல்ஸ் எல்லாமே இதில் நிறைய இருக்கு, நான் இருங்க காமிக்கிறேன். 1, 2, 3, 4+ நிறைய இருக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலாக மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கு. பட் இது போட்டு பார்த்தா எப்படி இருக்கும், போட்டுடலாமா? ரெடி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா ஃபிட்டிங் எவ்வளோ கரெக்டாக இருக்குது, எனக்குன்னே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்குங்க, அவ்வளோ நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா நான் வந்து ரொம்ப பிராண்டடாக எடுக்கும்போது எக்ஸஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுக்கும்போது எஸ். இந்த ட்ரெஸ் வந்து எம் சைஸில் தான் இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபிட்டிங் அவ்வளோ கரெக்டாக இருக்குது, எங்கேயுமே லூஸாக டைட்டாக அப்படிலாம் இல்லவே இல்லை. கையெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் கூட என்ன பண்ணணுன்னா வந்து பார்க்கும்போது ஒரு சைஸ் உங்கள் இப்போ எஸ்னா எம் எடுங்க, எம்னா எல் எடுங்க, எல்னா எக்ஸ்எல் எடுங்க, எக்ஸ்எல்னா XXL எடுங்க, அவ்வளோதான், கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாமா? இப்போது இது பார்த்தீங்களா அழகாக இருக்கா? இந்த மாடலில் உங்களுக்கு வந்து ப்ளஸ் சைஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் 5XL வரைக்கும் இங்கே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் கிடையாது. ஃப்ரீ சைஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி அளவில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது வந்து கரெக்டாக ஷேப்பாக இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும், இங்கே பாருங்கள், சேம் பேட்டர்னில் ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல? இந்த கலர்லாம் போட்டு நம்ம மேக்கப்பே போட வேணாங்க, அப்படியே இதோட சேர்ந்து நமக்கு மேக்கப் போட்ட மாதிரி அழகாக இருக்கும். 1099. மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்ல சாஃப்டான காட்டன் மெட்டீரியல், சூப்பராக இருக்கு. ஆஹா, ஆக்சுவலி இது வந்து ஃப்ராக் மாடலா? நான் வந்து குர்த்தின்னு நினைச்சேங்க. இது அக்கோபா ஸ்டைலில் இந்த ஒர்க்கு, அக்கோபாலேயே செல்ஃப் ஒர்க்கு, அது ரொம்ப சில பேருக்கு வந்து இந்த செல்ஃப் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் மற்ற காம்பினேஷன் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளோ கலர்ஸ் இருக்கு? 10 கலர் இருக்குங்க இதில். வானவில்ல கூட 7 கலர் தான் இருக்கு, நம்ம அக்கோபால 10 கலர் இருக்கு. இது பார்த்தீங்களா, இன்னும் ஒரு கிளாஸான அழகான ஒரு ஃப்ராக். இப்போ இந்த மாடல் தாங்க ஃபேஷன், செம்மையாக இருக்கு. ஆஹா, 6 கலர்ஸா? இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இங்கே பாருங்கள், இந்த நெக்கில் ஒரு மாதிரி பிளாக் கலரில் இந்த மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க. இது இந்த லுக்கே ஒரு மாதிரி நல்ல பிரைட்டாக இருக்குது. நம்ம நெக்கில் எதுவுமே போட வேணாம், ஒரு பெரிய இயரிங்ஸ் மட்டும் போட்டால் போதும், ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும் இந்த ட்ரெஸ். இது எவ்வளோ? 8XL. நான் நினச்சேன் அது வந்து கண்டிப்பாக 1000 தான் இருக்கும்னு. மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குங்க, இந்த பிரிண்டட் கூட போகாது, நல்ல பிரிண்டட் தான் இது. டபுள் சைடு இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிரிண்டட் போகாது, நல்லாயிருக்கு. இங்கே நிறையா இந்த செல்ஃப் ஒர்க் இருக்குங்க, அது ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி, எனக்கே இது மாதிரி ரொம்ப பிடிக்கும். டபுள் கலரை விட அந்த கலர்லேயே வந்து ஒர்க் பண்ணுறது, இது ஒரு மாதிரி பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த ஆரி ஒர்க்லாம் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கலர் விட இந்த மாதிரி அந்த செல்ஃப் கலரில் கொடுக்க சொல்வேன், அது ரொம்ப அழகாக இருக்கும். இது சிக்கன் ஒர்க், உங்களுக்கு தெரியும்ல சிக்கன் ஒர்க் தான் வருது. நான் லாஸ்ட் டைமே கேட்டேங்க ஒரு ஷாப்பில், சிக்கன் ஒர்க்கே வருது, ஏன் மட்டன் ஒர்க் வரலன்னு கேட்டேன். அது என்ன எப்போ பார்த்தாலும் சிக்கன் ஒர்க்கு பார்த்தீங்களா, சிரிச்சிட்டாங்க. செம்ம ஃபிஷ் கட் கூட இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஃபிஷ் கட் இருக்குது, சிக்கன் ஒர்க் இருக்குது, மட்டன் தான் இல்லை.
நம்ம கிரியேட் பண்ணோம். நைஸ். இதுலயும் 15 கலர்ஸ் இருக்கு மேடம். 15 கலர்ஸ்ங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 799. 710 o'clock மாதிரி 799. 800 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மிங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து நம்ம இந்த மாதிரி பேண்ட் இப்ப நான் போட்டிருந்தல ஆங்கிள் லெந்த் பேண்ட் அந்த மாதிரி பேண்ட் போட்டு இதை போட்டோம்னா சூப்பரா இருக்கும். நல்ல சாஃப்டா இருக்கு. நைஸ் நைஸ். வெரி நைஸ். இது நல்ல கலர்ப்பா. இது இது என்ன கலர்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு டக்குன்னு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் தெரியாது. இது வந்து ஒரு மாதிரி இந்த பிஸ்தா அண்டு ப்ளூ இது மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர். இது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். பாருங்களேன் எவ்வளோ மைல்டாக எவ்வளோ அழகாக இருக்குது. இது நல்ல ஒயிட் கலரில் இல்லை நல்ல மெஜந்தா கலரில் ஆங்கிள் லென்த் பேண்ட் போட்டால் சூப்பராக இருக்கும். இது பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தெரியுது. சிந்தட்டிக்கில் மிரர் ஒர்க். இதோட விலை கூட பார்த்தீங்கன்னா 499 தான். ஆனால் இதை ஒரு அழகான இது பண்ணியிருக்காங்க இந்த நெக்கு கிட்ட. ஸோ இந்த பேட்டர்ன் இருக்கிறதுனாலேயே இது எல்லாமே நம்ம வந்து ஒரு கிராண்ட் லுக் கொடுத்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு சின்ன குட்டி செயின் போட்டால் போதும் செம்மையாக இருக்கும். நல்லாயிருக்குல்ல. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இது நல்லாயிருக்கு. ஒரு சாஃப்டான ஒரு பிங்க். இது பேபி பிங்க் இல்லை, மெஜந்தா பிங்க் இல்லை, ஆனியன் பிங்க் இல்லை. இது எல்லாம் கலந்த ஒரு பிங்க் இது. ஆனால் அழகான ஒரு கலர். ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் மைல்டாக. இது எவ்வளோ? 599. எனக்கு இவர் வேலை சொல்றது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. 599 சாண்டல். காலேஜ் வேர் பார்த்தீங்களா, காலேஜ் வேர்ஸ்னே வச்சிருக்காங்க. நல்ல ஷேப்பாக தச்சிருக்காங்க. இது சில ட்ரெஸ்ஸஸ்லாம் நமக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அந்த ஷேப்பாக இருக்கிறது. நல்லாயிருக்கு. நைஸில் ஒரு எல்லோ கலர் போட்டால் ஒரு மாதிரி சாஃப்ட் லுக் கிடைக்கும். இதுலேயே நீங்கள் வந்து க்ரீன் ரெட் எல்லாம் போட்டோன்னா ஒரு மாதிரி கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நைஸ். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தானே காம்பினேஷன் எல்லாம். க்ரே க்ரே வித் ஒயிட்டு நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து எப்போவுமே வேண்டான்னு சொல்லாத ஒரு கலர்ஸ். நைஸ். அழகாக இருக்கு. இதெல்லாம் வந்து சிம்பிள் கலெக்ஷன்ஸ் தாங்க. நம்ம டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலேஜ் கோயிங் ஆஃபீஸ் கோயிங் இந்த மாதிரி எல்லாம் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு வீட்டில் கூட நம்ம வந்து குழந்தைங்களை கூப்பிட போகிறோம் அப்படின்னா அப்படி எடுத்து அப்படி மாட்டிக்கிட்டு ஓடி போயிடலாம். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே. ஸோ அதுக்கு பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஹெவி பட்ஜெட்லாம் கிடையாது. அதான் அவங்க சொல்லிட்டாங்களே 299 அவர் பாஷையில் சொல்கிறேன் 399 2000 ரூபாய் வரைக்கும் தான் இருக்குது. 230 வரைக்கும் தான் இருக்குது பார்த்தீங்களா. அப்போது ஆனால் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நைஸ். இது பாருங்கள் இந்த அக்கோபாவில் நான் சொன்னதில்ல அந்த செல்ஃப் டிசைன் ஒரு மாதிரி கிராண்டாக இருக்குன்னு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து ட்ரெஸ் சேஞ்ச். ரெடி. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க இந்த அளவுக்கு ஃபிட்டிங்காக ஒரு ட்ரெஸ் நான் சொல்லவே வேணாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு. கை சிலது வந்து கை டைட்டாக இருக்கும், பாடி வந்து லூஸாக இருக்கும். சிலது பாடி நல்லா கரெக்டாக இருந்ததுன்னா கை அதை விட ரொம்ப டைட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். உண்மையிலே சொல்கிறேங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக தச்சு போட்ட மாதிரி இருக்குது. தச்சா கூட வந்து இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனஸ் இருக்குமான்னு தெரியல எனக்கு. அவ்வளோ நல்லாயிருக்கு. ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு சைஸ் அடுத்த சைஸ் வாங்கிக்கோங்க. இப்போது எல்னா எக்ஸ்எல் வாங்கணும், எஸ்னா எம் வாங்கணும், எக்ஸ்எஸ்னா எஸ் வாங்கணும். ஒரு சைஸ் வந்து மேலேயே வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து ஃபிட்டிங்காக இருக்குது. செம்மங்க. எனக்கு அப்படியே ட்ரெஸ் இருக்கிறதே தெரியல அவ்வளோ ஒரு கரெக்டாக இருக்குது பார்க்குறதுக்கு.